ராமாஞ்சதயாபாத்திரம் தியான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி திருணாய மேனே மத்குருர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா அகில புவனரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சம்சாரத்துல பிறந்த ஜீவனானவன் இந்த சம்சாரத்தை கடிச்சு மோக்ஷத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய மங்களமான விஷயம். அதுக்கப்புறம் இவன் சம்சாரத்துக்கு வரப்போறதில்லை. மோக்ஷத்தை குறித்து தான் எல்லா சாஸ்திரங்களுமே சொல்றது. என்ன மோக்ஷத்துக்கு போறதுக்கான வழி என்ன, உபாயம் என்ன அப்படிங்கறதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய லட்சியமாயும் இருக்கு. அதுல நம்ம சித்தாந்தப்படி, அதாவது உபனிஷத் சித்தாந்தப்படி, மோக்ஷந்தான் என்ன, மோக்ஷத்துக்கான உபாயம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த ஜீவசரத்துல சொல்ற. இது அவசியம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா மனுஷனா பிறந்தவனுக்கு பரமலட்சியம் அதுதானா? அதுல இது வரைக்கும் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமான் திருவடியை போய் அடையிறது மோக்ஷம், அதுக்கு தடையா இருக்கிறது நம்மளுடைய புண்ணிய பாபங்கள். இந்த தடையை விளக்கிட்டா மோக்ஷம் தானா கிடைச்சிடும். மோக்ஷம் கிடைக்கிறதுக்கு நாம தனியா பெரிய பிரயாசம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் மூர்த்த மூர்த்தியா சேர்த்து வச்சிருக்கோம், இது தடையா இருக்கு, இந்த தடையை போக்கணும், அதுக்குதான் பிரயாசம் எல்லாம் படணும். அதுக்குதான் தியானம் பண்றது கூட அதுக்காக தானா? பக்தியோகம் பண்ணி உபாசனம் அப்படிங்கிற தியானம் பண்றாளே, அதுவும் எதுக்காக கேட்டா இந்த புண்ணிய பாபத்தை தொலைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். புண்ணிய பாபத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. ஒரு வழி என்ன கேட்டா பிராயச்சித்தம் பண்ணி தொலைக்கலாம். இன்னொரு வழி என்ன அப்படின்னு கேட்டா அனுபவிச்சு தொலைக்கலாம். அனுபவிச்சுட்டோன்னா அந்த பாவம் கழிஞ்சிடும், இல்ல புண்ணியம் கழிஞ்சிடும். ஆனால் அனுபவிச்சு மாளாது. அனுபவிப்பும் அகௌகம் நாளம் ஆகாமி காலா அப்படின்னு தேசியன் சாதிக்கிறார். இந்த புண்ணிய பாபத்தை மொத்தத்தையும் அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னா எத்தனை காலம் அனுபவிக்கலாம் அப்படின்னு கால கணக்கு பார்த்தோம்னா குடிமே இல்லாத போயிட்டு இருக்கான். காலத்துறைய கணக்கு முடிஞ்சிருது, ஆனா இவனுடைய அனுபவ கணக்கு முடிய மாட்டேங்குதுங்கிற. நமக்கு இத்தனை காலம் கழிக்கலாம் அப்படின்னு எத்தனை காலம் கால தத்துவம் இருக்கோ இல்லையோ, 100 வருஷம், 1000 வருஷம், 1,000,000 வருஷம், 1,00,000,000 வருஷம், 10 யுகம், 20 யுகம்னு அது கூட கணக்கு பண்ணிடலாம் போல இருக்கு. இந்த அனுபவ கணக்கு பண்ண முடிய மாட்டேங்கிறது, காலத்து கணக்குள்ள அடங்க மாட்டேங்கிறதுங்கிற அந்த அளவு அனுபவம் இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் பாபம் பண்ணி வச்சிருக்கான், அதனால அனுபவிச்சு தீர்க்க முடியாது. என்ன பிராயச்சித்தம் பண்ணி தான் தீர்க்கணும். இது ஒன்னு ஒன்றுத்துக்கும் பிராயச்சித்தம் அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஏன்னா எத்தனையோ அனந்த கோடி புண்ணிய பாபங்கள் இருக்கு, அதுக்கு அந்த பிராயச்சித்தம் பண்ணா அதுக்குள்ள இன்னும் புண்ணிய பாபம் அதிகம் ஆகுது தவிர குறையாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இது மொத்தத்துக்கும் போறதுக்கு வேற உபாயம் தான் இந்த சரணாகிதி எப்படி இல்லாட்டா தியானம் அப்படிங்கிற உபாயம். ரெண்டு உபாயம் இருக்கு. ஒன்னு தியானம், அதாவது பக்தி யோகம். ரெண்டாவது சரணாகிதி. இது ஏதாவது ஒன்று பண்ணால் இதுவே பிராயச்சித்தமாகி அந்த புண்ணிய பாபத்தை ஒழிச்சிடும். ஏன்னா பகவத் அனுகிரகத்தினாலே பகவானே சாட்சாத்தா அந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் ஒழிச்சுடுவார் அப்படிங்கிறது விஷயம். அதை பற்றி சொல்லிட்டு வர, இப்படி புண்ணிய பாபங்கள்லாம் தொலையும், எந்த மாதிரி புண்ணிய பாபங்கள்லாம் தொலையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. புண்ணிய பாபங்களை தொலைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், மோட்சத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது தொலைஞ்சாச்சுன்னா மோட்சம் தானாக வந்துடும். அது எப்படி மோட்சம் வருது, எப்படி மோட்சத்தில் நம்ம போகக்கூடிய பிரகாரம் என்னங்கிறத பற்றி அடுத்த திருநாமத்திலேருந்து வரப்போகுது. இதுவரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், புண்ணிய பாபங்களை எப்படி ஒழிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி. அந்த புண்ணிய பாபங்களையும் பகவத் சங்கல்பத்தினால இவன் மொத்தத்தையும் ஒழிச்சுட்டு மோட்சத்துக்கு போகட்டும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பத்தினாலே ஒழிக்கணும். பகவத் சங்கல்பம் வரணும். அப்போது இவன் உபாயம் பண்ணுறதை பார்த்து பகவான் சங்கல்பிச்சிருவான்,
சரி மொத்தத்தையும் ஒழிச்சுட்டு இது வந்து மோட்சத்துக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு பகவத் சங்கல்பம் இருக்கும். அதுல வந்து புண்ணிய பாபத்தில் ரெண்டு விதம் இருக்கு. முன்னாடியே செய்த புண்ணிய பாபம், இனிமே செய்ய போற புண்ணிய பாபம் அப்படிங்கிறது. செய்த புண்ணிய பாபத்தை பகவான் வந்து க்ஷமிச்சுடுவான், இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போயிட்டோம், மன்னிச்சு விடுவான், பொறுத்து விடுவான். செய்ய போற புண்ணிய பாபம் என்னன்னு கேட்டா அதுவும் ஒட்டாது அப்படிங்கிற, அதாவது பகவானு குறிச்சு உபாயம் பண்ணவன் சரணாகதி பண்றான்னு இருப்போம், சரணாகதிக்கு அப்புறம் புண்ணிய பாபம் பண்ணா அதுவும் ஒட்டாது, அந்த புண்ணிய பாபத்தினுடைய பலன் இவனுக்கு வந்து சேராது. ஆனால் அதுல ஜாக்கிரதையா சொல்லணும், எல்லா புண்ணிய பாபத்தினுடைய பலனும் ஒட்டாதுங்கிறது கிடையாது. இவனுக்கு தெரியாமல், இவனை அறியாமல் இவன் செய்த புண்ணிய பாபங்களுடைய பலன் தான் ஒட்டாது, தெரிஞ்சே புண்ணிய பாபம் செய்தானா அதனுடைய பலன் ஒட்டதான் ஒட்டும் அப்படின்னு விட்டார். அப்ப அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு விட்டார். அதுக்கு வந்து இன்னொரு கேள்வி வந்தது, பாபம்னா பரவாயில்ல புண்ணியம் கூட ஒட்டாதுன்னு ஏன் சொல்லணும், புண்ணியங்கிறது நல்ல விஷயம் தானே, சர்ம காரியம் பண்ணாதானே புண்ணியம் வரும், சாஸ்திரம் வந்து தர்ம காரியம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோம் தானே சொல்றது, அப்ப அது கூட வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கும் சமாதானம் சொன்னார். மோக்ஷங்கிறது உத்தேசமா இருக்கும்போது அப்ப புண்ணியமும் அதுக்கு தடங்கள் தான், பாபமும் அதுக்கு தடங்கள் தான், ரெண்டுமே தடங்கள் தான். அதனால மோக்ஷத்துக்கு போறோம்னு குறிச்சு பார்த்தோம்னா புண்ணியம் பாபம் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால உபநிஷத்துல என்ன பண்றது அப்படின்னு கேட்டான்னா, உபநிஷத்துங்கிறது மோக்ஷத்துக்கு ஆகின்றது தானே, அந்த உபநிஷத்து என்ன பண்றது, புண்ணியத்தை கூட பாபம்னே சொல்றது, பாபம்ங்கிற சப்தத்தினாலேயே புண்ணியத்தை சொல்றது. சரி, உபநிடத்துல பாபம் அப்படின்னா புண்ணிய பாபம்னு ரெண்டுக்கும் சேர்த்து பெயர், நாம தான் பிரிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டானா, பரமலட்சியம் மோட்சம், அதுக்கு தடை எது அப்படின்னு கேட்டானா, பாபம் எப்படி தடையோ அது மாதிரி புண்ணியமும் தடையா தான் இருக்கு. பாபம் வந்து துக்கத்தை கொடுத்து அதுக்கு தடையா இருக்கு, புண்ணியங்கிறது சுக்கத்தை கொடுத்து தடையா இருக்கு. நமக்கு இந்த சுகமும் வேண்டாம், இந்த துக்கமும் வேண்டாம், சம்சாரத்துல சுகப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம், சம்சாரத்துல துக்கப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, மோட்சத்துல பகவத் அனுபவத்தோட இருக்கலாம், அது சுதப்பிராப்தமான ஒரு ஆனந்தம், அது இயல்பான ஒரு ஆனந்தம், அதனால அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கலாம் அப்படிங்கிறது லட்சியம். அதனால என்ன ஆச்சு கேட்டான்னா, புண்ணியமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால புண்ணியத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் சொல்ற. இந்த மாதிரி இவன் வந்து உபாயம் பண்ணவனானவன் புண்ணிய பாப கர்மங்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சு இவன் சீவைகுண்ட லோகத்துக்கு போய் எம்பெருமானம் அனுபவிச்சுருப்பான், அதுதான் மோட்சம் அப்படிங்கிறது இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இதுல புண்ணிய பாபங்கள் போறத பத்தியும் புண்ணிய பாபங்கள் ஒட்டாம போறத பத்தியும் இது வரைக்கும் பார்த்தாச்சு. 280வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீவைகுண்டத்துல மோட்சத்துல பகவான அனுபவிக்கிற பிரகாரம் இதெல்லாம் இங்க சுருக்கமா சொல்ற, இன்னும் பின்னாடி ரகசிய பிரசாரத்துல விஸ்தாரமா வரப்போறது, இதே விஷயங்கள் வரும், திருப்பி வரும். இப்ப வந்து தத்துவ உபாகலகத்துல சொல்றது கிட்டத்தட்ட பக்தி உபாயத்தை பத்தி, அதாவது இங்க சரணாகதி பத்தி விஸ்தாரமா சொல்லல, சரணாகதி பத்தி கோடிட்டு காமிச்சுட்டு ஞான யோகம் பக்தி யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரகசிய திரைசாரத்துல சரணாகதி தான் பிரதானம், அதை பத்தி தான் சொல்ல போற. அங்க இன்னும் விரிவா இந்த விஷயங்கள்லாம் கடைசியில வரப்போகுது, ரகசிய திரைசாரங்கிறத கடைசியில் கடைசியில் அதுதான் 900 திருநாமத்துக்கு அப்புறம் வரப்போகுது இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ 280வது திருநாமம் பார்க்கலாம், 280லேருந்து ஆரம்பிச்சு பார்க்கலாம். விரஜோத்தர தீராந்த சக்த துர்வாசனோக்திமானே முக்த புத்தி விகாசோத்தர சீமாபாவ சாதகாம் முக்தா ஜேச்சிக தேகாதி யோக வர்ணன தத்பரா முக்தாதீச்சா விகாசாபாவஸ்தாபன விசக்ஷணா நிர்துக்க முக்தானுபவ வேதி நித்யாக்கிய சூரிவிது தேவதாந்தர தாதாத்ய முக்திவாத தபோனுதா அப்படின்னு அநேக விஷயம் இருக்கு இதுல. முதல்ல 280வது திருநாமம், விரஜோத்தர தீராந்த தெக்த துர்வாசனோக்திமான், விரஜா நதியினுடைய கரையில் இவன் தன்னுடைய துர்வாசனையை விட்டான் என்பதை சொல்லுபவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போறவன் அர்ச்சிராதி கட்டியில போறான் அப்படின்னு இருக்கு. அர்ச்சிராதி கட்டி அப்படிங்கிறது ஒரு வழி, அர்ச்சிராதிங்கிறது ஒரு மார்க்கம்,
இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு, மோட்சத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு. சொர்க்கத்துக்கு போகிற வழிக்கு தூமாதி கதி அப்படின்னு பெயர், மோட்சத்துக்கு போகிற மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி கதின்னு பெயர். அர்ச்சிராதினா அர்ச்சிஸ் அப்படிங்கிறது ஆரம்பம் இருக்கு, அர்ச்சிஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த வழியில் போகிறானா. அர்ச்சிஸ் அப்படின்னா அக்னி தேவன், அக்னி தேவனுடைய லோகத்துக்கு முதல்ல போகிறான், போட்டு அடுத்தது அகர் தேவனுடைய லோகத்துக்கு போகிறான். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய லோகமாக தாண்டி 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 அந்தந்த தேவர்கள்லாம் இவனுக்கு மரியாதை பண்ணி அனுப்புகிறாளாம், இவனை வணங்கி விடை கொடுத்து அனுப்புகிறாளாம். அவளுடைய பகுமானத்தை எல்லாம் வாங்கிட்டு சீதை குண்டத்துக்கு போகிறான் அப்படின்னு உபநிஷத் சொல்லியிருக்கு, பகவத்கீதையும் சொல்லியிருக்கு. அதனால் அர்ச்சிஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா தேவர்களும் பகவானாலே நியமிக்கப்பட்டு இவனை வழி அனுப்புகிறாளாம். அதனால இதுக்கு அர்ச்சிராதி கதி அப்படின்னு பெயர். அந்த வழியினால போய் சீதைகுண்ட லோகத்துக்கு போறான். சீதைகுண்ட லோகத்துல ஆரம்பத்திலேயே விரஜா நதினு ஒரு நதி இருக்கு, அந்த நதியில ஸ்நானம் பண்ணி அந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போறான் அப்படின்னு இருக்கு. தாம் மனசா அத்தியேதி, அந்த விரஜா நதியை மனசினாலேயே தாண்டி அந்த பக்கம் போயிடுறாங்க. இவன் போய் நீந்தி கடந்து போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, சங்கல்பத்தினாலே அந்த பக்கம் போயிடுவான். இவனுக்கு சங்கல்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், வேணா இவன் சங்கல்பங்கள்லாம் நடக்கக்கூடிய சக்தியெல்லாம் வந்துடும். ஆனால் இவன் என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். இவன் மோட்சத்துக்கு போக 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 இவருக்கு ஞான விகாசம், ஞானங்கிறது வளர ஆரம்பிக்கும். அதனால இவன் அப்படியே அந்த பக்கம் போறான். இவன் அழிச்சுன்னு போறவன் அமானவ புருஷன் அப்படின்னு பெயர், மின்னல் வித்யுத் புருஷன். மின்னல் இருக்கும் இல்லையா, மின்னலுக்கு தேவதை ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இவனை கடைசியாக அழிச்சுன்னு போற. அதாவது அர்ச்சிஸ் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அக்னி தேவன் ஆரம்பிக்கிறார், அடுத்தது அகர் தேவன், இப்படி ஒத்த ஒருத்தர அழிச்சுன்னு போறான். அவாவா லோகத்துல அவா அழிச்சுன்னு போறான். கடைசியில இந்த அமானவ புருஷன் ஒருத்தர் இருக்க, இந்த மின்னல் புருஷன், அவர் அவர் இவரை கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போறாராம். இந்த அமானவ புருஷனுடைய கை பட்ட உடனே இவனுக்கு வந்து சகல பாபங்களும் போயிடும். கிரஜா நதியில ஸ்நானம் பண்ணி விரஜா நதிக்கரையில இந்த அவானவ புருஷனுடைய கைப்பட்ட உடனே இவனுக்கு எல்லா பாபங்களுமே போயிடும் அப்படிங்கிறது. பாபம் போயிடுது, ஏற்கனவே இவன் எப்போ உபாயம் பண்ணானோ அப்பவே பாபங்கள்லாம் போயிடுது. அப்படியே ஏற்கனவே செய்த பாபங்கள்லாம் போச்சு, இனிமே தெரியாம செய்யற பாபம் ஒட்டாது எல்லாம் இருக்கு. இந்த பாபங்கள்லாம் போயாச்சு. அப்புறம் விரஜா நதிக்கரையில, சீதை கண்ட லோகத்துல விரஜா நதிக்கரையில பாபம் போறதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவ என்ன சொல்றா, விரஜா நதிக்கரையில துருவாசனை போகிறது அப்படின்னு போட்டிருக்கா. பாபம் போறதுன்னு சொல்ல துருவாசனை போறது, துருவாசனைனா கெட்ட வாசனை. பாபத்துக்குன்னு ஒரு கெட்ட வாசனை இருக்கான், பாபத்துக்கு வாசனைன்னு ஒண்ணு உண்டு. இப்படியானா நாம சாப்பிட்ட ஆகாரத்துக்கு வாசனைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகாரம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் கூட வாசனை இருக்கும், கையில வாசனை அதிகம். அந்த மாதிரி பாபத்துக்கு ஒரு வாசனைன்னு ஒன்று உண்டான். என்னன்னு கேட்டால் பாபம் செய்து முடிச்சா கூட, அதை அனுபவிச்சு முடிச்சா கூட அதனுடைய வாசனை இருந்து அடுத்த பாபம் செய்ய தோணும், தூண்டும் நம்ம. இதே மாதிரி இன்னொரு பாபம் செய்யலாம்னு தோணும், போய் சொல்றான்னு வச்சுப்போம். அவள் போய் செய்து முடிச்சாச்சுன்னா அது அதோட விடாது, இவன் மறுபடியும் போய் சொல்ல தோணும். திருப்பி அதில் ஒரு ருச்சி வந்துடும் இவனுக்கு, சகஜம். அப்புறம் போய் சொல்லிகிட்டே இருப்பான், ஏமாத்த ஆரம்பிக்கிறோம் ஏமாத்தின்றே இருப்பான், திருட ஆரம்பிக்கிறோம் திருடின்றே இருப்பான், பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் பொய் சொல்லிட்டே இருப்பான். இதெல்லாம் சகஜமாக நடக்கும். காரணம் என்னன்னா, அந்த பாபத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சோன்னா அதோட விடாதது, அதுக்கு ஒரு வாசனைன்னு ஒன்று உண்டு. அந்த வாசனைங்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டானா, இப்போ மனசுக்குள்ள அப்படியே இருக்கும், அந்த பாபம் மேலே மேலே அதே மாதிரி பாபத்தை செய்ய இவனுக்கு ஆசை உண்டாகிட்டே இருக்கும், ருச்சி பிறந்துட்டே இருக்கும் இவனுக்கு. அதுதான் துர்வாசனை அப்படின்னு பெயர். அந்த துருவாசனையும் போயிடுறதான். இப்போ பாபம் போனால் கூட அந்த வாசனை இருக்கும், அது கடைசியில் விரஜா நதியில் ஸ்நானம் பண்ணி அமானவ புருஷன் கைப்பட்ட உடனேயே அந்த வாசனையும் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன். விரஜா உத்தர தீராந்த தேத்த துர்வாசன உக்திமான் அப்படின்னு. பாபம் போனால் பொறுமையே இந்த வாசனை, பாபம் போயிடுத்து இந்த வாசனை இருந்து அடுத்துக்கவே என்னப்போ கேட்க முடியாது. ஏன்னா வாசனை இருந்தா நமக்கு வந்து ஞானம் தடைய, ஞானத்தை தடை பண்ணிடும். பாபத்தினுடைய வாசனை இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது. ஆனா மோட்சத்துல நல்ல ஞானம் வரணும், மோட்சத்துல வரக்கூடிய ஞான விகாசம்னு பேர் அதுக்கு.
நம்மளுடைய ஜானம் நன்னா மலர்ந்து சர்வஜனாயிருவோம். எல்லாம் நமக்கு தெரியும், தெரியாத விஷயமே கிடையாது. பெருமாள் எப்படி சர்வஜனோ அந்த மாதிரி இவனும் சர்வஜனாயிருவான். அந்த அளவு ஒரு ஞானத்தினுடைய ஒரு மலர்ச்சி ஒன்று வரணும். அது வராம தடுக்கிறதா இந்த வாசனை அப்படிங்கிறது. அதனால அந்த விரதா நதியில ஸ்நானம் பண்ணி அந்த அமானவ புருஷனுடைய கரஸ்பரிசம் கைப்பட்ட உடனே அந்த வாசனையும் போயிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு பார்த்தானா மோட்சம் போறவனுக்கு பாபம் போறதோ இல்லையோ, அதுல வந்து இங்கேயே பாபங்கள்லாம் போயிடுறது. இந்த பூலோகத்துல சம்சாரத்துல இருக்குச்சேயே மோட்சம் போறதுக்கு முன்னாடி கடைசியில எல்லா பாபமும் போயிட்டு தான் மோட்சமே போக ஆரம்பிக்கிறான் இவன். இது முதல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த வாசனைங்கிறது கடைசியில வேதானதியில ஸ்நானம் பண்ணி அதனால போகும். அதுக்கப்புறம் கூட பரபிரம்மத்தை நேர பார்க்கும் போதுதான், ஸ்ரீமன் நாராயணன் நேர பார்க்கும் போதுதான் அவனுக்கு நல்ல ஞானங்கிறது வரும். அது வரைக்கும் அந்த சம்ஸ்காரங்கிறது கூட இருந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்ற. அதனால மூணு நிலைமை, மூணு ஸ்டேஜ் இருக்கு. இப்போ மூணு நிலை இருக்கு. இங்கேயே மொத்தமும் போயிடும், அப்புறம் வாசனை இருக்கும், அப்புறம் சம்ஸ்காரம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மோட்சத்துல போய் கடைசியில எந்த புண்ணிய பாபமும் இல்லாமல் பகவான் அனுபவிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு. இதுல கடைசியில ஒரு கேள்வி வரும், இந்த வாசனைனா என்ன, புண்ணிய பாபம்னா என்ன, சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னு. இதெல்லாம் நம்ம மதத்துல ரொம்ப ரொம்ப அழகா சொல்றீங்க. என்ன கேட்டா பெருமாளுடைய சங்கல்பம் தான் எல்லாமே. புண்ணியம் பாபம்னு சொல்றோம் இல்லையா, பாபம்னா என்னன்னு கேட்டா அதர்மமான காரியத்தை பண்ணால் பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா இவனுக்கு இதற்கு இந்த அதர்மத்துக்கு பலனா இவன் துக்கத்தை அனுபவிக்கட்டும் ஒரு சங்கல்பிக்கிறார். அதுதான் பாபம். நான் பண்ண பாபம் அப்படின்னு சொல்ற மொழியோ பெருமாளுடைய சங்கல்பம் இப்படி வந்து கழிச்சு இருக்கு இவனுக்கு. மாதிரி புண்ணியம்னா என்னன்னு கேட்டனா இந்த புண்ணியத்தினுடைய பலனா, இந்த தர்ம காரியத்தினுடைய பலனா இவன் சுகத்தை அனுபவிக்கட்டும் பெருமாள் சங்கல்பிக்கிறார். அதுதான் புண்ணியம். அது மாதிரி வாசனைனா என்ன அப்படின்னு கேட்டானா புண்ணிய பாபங்கள்லாம் மொத்தம் போனா கூட இவனை வந்து இவனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தடை இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சதுனால அதுதான் வாசனை. அந்த தடை கடைசியில போகட்டும் அப்படின்னா அந்த வாசனையும் போயிடும். இதனால புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, பாபம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு மீனாம்ச மதத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம மதத்துல புண்ணியம்னாலும் சரி பாபம்னாலும் சரி எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் தான். அவன் சங்கல்பத்தால் தான் எல்லாம் நடக்கிறது. நம்ம கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய சங்கல்பம் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம மட்டும் சித்தாந்தம். அதுக்கேற்ற மாதிரி வாசனை அப்படிங்கிறதும் பகவானுடைய ஒரு சங்கல்பம் தான், ஒரு நிகிரக சங்கல்பம். வாசனை போகணும் அப்படின்னு பகவான் சங்கல்பிச்சானா அது அனுகிரக சங்கல்பம். அதனால பெருமாளே என்ன பண்றா, தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த காரியங்கள்லாம் நடக்கும்படி பாத்துக்கிறார். இந்த உபாயம் யார் அனுஷ்டானம் பண்றானோ, உபாயம் செய்யறானோ அவருக்கு இந்த சம்சார முடிவுல சிலதெல்லாம் போகணும் அப்படின்னும், கடைசியில விரதா நதியில வாசனை போகணும் அப்படின்னும், இதெல்லாம் பெருமாளுடைய சங்கல்பமே மொத்தமே அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த திருநாமம் 281, முக்த புத்தி விகாச உத்தர சீமாபாவ சாதகா. இப்படி போய் கடைசியில இந்த முக்தனானவன் மோக்ஷத்துக்கு போறவன் பாபங்கள்லாம் தொலைஞ்சா இவருக்கு புத்தி விகாசம் வரும், ஞான விகாசம் வரும், ஞான மலர்ச்சி வரும். ஞான மலர்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புதுசா ஞானம் வரும் அப்படிங்கிறது கிடையாது, ஏற்கனவே இருக்க ஞானமே மலர்ந்து இருக்கும்னு அர்த்தம். இத்தனை நாளா சுருங்கி இருக்கு. ஞான மலர்ச்சின்னு சொல்றது காரணம் ஞான விரிவுன்னு சொல்லலாம். அதாவது ஞானம்ங்கிறது நல்லா பரவி எல்லா இடமும் போகக்கூடியது. ஆனா அது நம்ம கர்மம்னாலே அதை வந்து சுருங்கி போச்சு, இத்தனை நாளா புண்ணிய பாபத்தினாலே தடைப்பட்டு போச்சு. ஒரு விளக்கு ஏற்றினோம் வச்சுக்கோங்க, அந்த விளக்கனுடைய பிரகாசங்கிறது ரொம்ப தூரம் போகும். ஆனா நடுவில் ஒரு செவரு போட்டோம்னா அப்ப செவத்தை தாண்டி அந்த பக்கம் போகாது, அது செவத்துக்குள்ளேயே இருக்கும். அப்போ ஒரு ரூம்குள்ள விளக்கேற்றினா ரூம்குள்ள மட்டும்தான் இருக்கு, வெளியில போனா இருட்டா இருக்கு. காரணம் என்ன கேட்டா செவரு இருக்கு நாலு பக்கம். அந்த செவத்தை எடுத்துட்டோம்னா அடுத்த ரூம்லயும் அந்த வெளிச்சம் போகும். அந்த விளக்கனுடைய வெளிச்சம் மாதிரிதான் நம்மளுடைய ஞானம்ங்கிறதும் ஒரு வெளிச்சம் மாதிரிதான். வெளிச்சம் எப்படி பரவி போறதோ அந்த மாதிரிதான் ஞானமும் பரவி போகும். பரவி போய் அந்தந்த விஷயத்துல சம்பந்தப்படும். அப்ப எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சின்றதாகும். அதை தடுக்கிறது செவரு போட்டு விளக்கனுடைய வெளிச்சத்தை தடுக்கிற மாதிரிதான் நம்ம கர்மாவினாலே இந்த ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்தை நம்ம தடுத்திருக்கோம். புண்ணிய பாப கர்மாவினால நம்மளுடைய பாபத்தினால அதுக்கு மேல போக மாட்டேங்கிறது. அது பாபமே தடையா இருக்கு. இந்த பாபங்கிற தடை போயாச்சு அப்படின்னா அப்ப இந்த வெளிச்சம் எல்லா இடமும் பரவும்.
அப்ப ஞானம் எல்லா விஷயத்திலையும் போகும். அப்ப எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும், எல்லா விஷயத்தோட ஞானமும் நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அதுதானே தவிர புதுசா ஒரு ஞானம் உண்டாகும் சொல்றது கிடையாது. நம்ம மதத்துல ஞானம்ங்கிறது நித்தியம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற, இதுலயே வரப்போறது. ஞானத்துக்கு அழிவு கிடையாது, ஞானம் எப்பவுமே உண்டு நமக்கு, எல்லாம் நமக்கும் ஞானம் உண்டு, எல்லாருமே சர்வஜ்ஞானம் தான். நாம கூட சம்சாரத்துல கூட நம்ம சர்வஜ்ஞானம் இருக்க வேண்டியதாதான். அதாவது சர்வஜ்ஞானார்த்தக்கான யோகியதையெல்லாம் நமக்கு உண்டு, நாம தான் தடுத்து வச்சிருக்கோம். நம்மளுடைய பாபம் தான் தடையா இருக்கு. அதனால மோட்சத்துக்கு போனோம்னா என்ன ஆகும் கேட்டானா, ஞானத்துக்கான தடைங்கிறது போயிட்டு இருக்கு. ஞானத்துக்கான தடைங்கிறது பாபம் தானே, இந்த பாபம் போயிடுது. போயிடுச்சுன்னா அப்ப ஞானம் தானா விரிவாய் தானா மலர ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாத்த பத்தியும் ஞானம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்த புத்தி விகாச அப்படிங்கிற. மோட்சத்துக்கு போனவனுக்கு ஞான விகாசம் வருது, ஞானம் நல்லா மலர்ந்து விரிஞ்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு உத்தர சீமா பாவ சாதகா, இது எவ்வளவு நாள் இப்படி இருக்கும், மோட்சத்துக்கு போய் இவன் ஞானம் நன்னா மலர்ந்து இவன் சர்வஜ்ஞனாரான், எல்லாம் தெரிஞ்சவனாரான்னு வச்சுப்போம், எத்தனை நாள் இவன் இப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு எல்லை கிடையாதுன்னு சார். ஏன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பான்னு சொன்னான், எத்தனை நாள் வேணாலும் இப்படிதான் கடைசி வரைக்கும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா கடைசினே ஒண்ணு கிடையாது இதுக்கு. அதாவது இந்த ஆத்மாங்கிறது நித்தியமா இருக்கும் இல்லையோ, ஆனால் மோட்சத்துக்கு போயாச்சுன்னா இவன் நித்தியமாவே, இனிமே எல்லா காலத்திலயுமே இவன் இந்த மாதிரி சர்வஜ்ஞனாவே ஆனந்தமா இருப்பான். திருப்பி சம்சாரத்துக்கு அவன் வரதா இருந்தான்னா அப்ப ஞானம் மறுபடியும் சுருங்கிடும்னு சொல்லலாம். ஆனா திருப்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான், மோட்சத்திலே தானே இருக்க போறான். அதனால இனிமே ஞானத்தினுடைய சுருக்கம்ங்கிறதே கிடையாது. ஞானம் இப்படி வளர்ந்து இவன் சர்வஜ்ஞனாக அப்படியே இருந்துட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான், அதுக்கு எல்லாம் கிடையாது. அதனால உத்தர சீமா பாவசாதக்கானா அதுக்கு அழிவு கிடையாது, காலத்தினால அழிவு கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். ஸ்தாபிச்சார்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல எத்தையோ சந்தேகங்கள்லாம் வருது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கார். முதல் சந்தேகம், எது ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முடிவு உண்டு, இன்னும் பொதுவா ஒரு நியாயம் உண்டு. ஒரு ஒன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். பகவான் நித்தியமா இருக்கார் அப்படின்னா அவர் அனாதியா இருக்கார். அனாதியா இருந்தா அப்போ அனந்தமா முடிவு இல்லை. அனாதியானா ஆதி ஆரம்பங்கிறது இல்லாமல் ரொம்ப நாளா இருக்கார், அதனால முடிவுங்கிறது கிடையாது. எது ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முடிவு இருக்கும். பெருமாள் அனாதியா இருக்கார், அனந்தமா இருக்கார், ஆதி இல்லாமல் இருக்கார், அதனால முடிவும் கிடையாது அவருக்கு. ஜீவாத்மா வந்து ஆதி இல்லாமல் இருக்கு, அதனால முடிவும் கிடையாது. ஆனா இந்த மோட்சத்துல ஞான விகாசம்னு ஒரு இல்லையோ, ஞான வளர்ச்சி, இது மோட்சத்துக்கு போன பிறகு தானே வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது இல்லையோ. அப்ப அதுக்கு ஆதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும், ஆதின்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப என்னிலேருந்து இவனுக்கு ஞான விகாசம் வந்தது அப்படிங்கட்டா, இவர் என்னைக்கு பரமபதத்துக்கு போனாரோ அன்னிலேருந்து ஞான விகாசம் வந்தது. அப்ப இன்னிலேருந்து ஞான விகாசம் வந்ததுன்னு ஆரம்பம் சொன்னோம்னா அப்ப முடிவுன்னு ஒண்ணு இனி வரைக்கும் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு முடிவு சொல்லணும். இது சொல்லாம இருக்க முடியாது. ஆதி ஆரம்பம்னு சொன்னா முடிவுன்னு ஒண்ணு சொல்லி ஆகணுமே, ஒரு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்லணுங்கிற நியமம் கிடையாதுன்னு விட்டேன். ஆரம்பம் இருந்தா அதுக்கு கட்டாயம் முடிவு உண்டு அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கேன். நாசம் அப்படிங்கறது உதாரணம். நாசம்னா என்னன்னு கேட்டா, ஒரு பானை பண்றோம்னு வச்சுக்கோம், பானை என்னைக்கு பண்ணதோ அப்படின்னு கேட்டா 20ஆம் தேதி பண்ணார்னு வச்சுக்கோம், 30ஆம் தேதி அது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோம். அப்போ பானை என்னைக்கு உண்டாச்சுன்னா 20ஆம் தேதி உண்டாச்சு, என்னைக்கு அது அழிஞ்சுது அப்படிங்கிட்டா 30ஆம் தேதி அழிஞ்சுது, சரியாயிருக்கா? அதுக்கப்புறம் பானையினுடைய அழிவு என்னைக்கு உண்டாச்சு, பானையினுடைய நாசம் இருக்கோ இல்லையோ அழிவு, அது என்னைக்கு உண்டாச்சு அப்படின்னா 30ஆம் தேதி உண்டாச்சு. பானையினுடைய அழிவு 30ஆம் தேதி ஆரம்பம், அது என்னைக்கு முடியும் அப்படின்னா அங்கேதான் பதிலுக்கு அது முடியவே முடியாது. பானையினுடைய அழிவுங்கிறது இருக்கும் இல்லையா, அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் போனது போனது தானே, அது திரும்பி வரப்போறது இல்லை. இனிமேல் வேற பானை பண்ணா பண்ணலாமே தவிர இந்த பானை திரும்பி வராது, உடஞ்சி போன பானைங்கிறது திரும்பி வர முடியாது என்ன ஆனாலும். அதனால என்ன ஆச்சு கேட்டானா, இந்த நாசம் இருக்கும் இல்லையா, அழிவுங்கிறது இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆரம்பம் மாத்திரம்தான் உண்டு, முடிவு கிடையாது. எந்த வஸ்துவுமே அழிவு அப்படிங்கிறத எடுத்துருந்தோம்னா
அந்த அழிவுக்கு அவாதி மட்டும்தான் உண்டு, அந்த அழிவுக்கு முடிவு கிடையாது. ஏன்னா அழிஞ்சு போனது அழிஞ்சு போனதுதான், அது திரும்பி வராது. ஆக அழிவுங்கிறது எப்படி ஆதி மாத்திரம் இருக்கோ முடிவு கிடையாதோ, அந்த மாதிரி இதுவும் தான் அப்படி இருக்கட்டும். மோட்சத்துல ஞான விகாசங்கிறதுக்கும் ஆதி மாத்திரம்தான் உண்டு, முடிவு கிடையாது அப்படின்னு இருக்கட்டும் அப்படிங்கிறார். இதை ஒரு உதாரணமா சொன்னதுக்கு காரணம், எல்லா மதத்திலுமே இந்த விஷயத்த ஒத்துன்றிருக்காரு. நாசம் துவம்சம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல, இதுக்கு துவம்சத்துக்கு அதாவது நாசத்துக்கு ஆரம்பம் மாத்திரம் உண்டு, முடிவு கிடையாது அப்படின்னு எல்லாரும் ஒத்துன்றிருக்கா. அதே மாதிரிதான் நாங்களும் சொல்றோம், மோட்சத்துல ஞான விகாசத்துக்கும் ஆரம்பம் மாத்திரம்தான் உண்டு. என்னைக்கு மோட்சத்துக்கு போறாரோ அன்னைக்குதான் ஞான விகாசம் வரும், முடிவுங்கிறது கிடையாது கடைசியில அப்படின்னு கிடையாது. எப்பவுமே இவர் ஞான விகாசத்தோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்றோம். அது வச்சிருந்து முக்த புத்தி விகாச உத்தர சீமாபாவ சாதகா அப்படின்னு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் முக்தாதி ஐச்சிக தேகாதி யோக வர்ணன தத்பரா. முக்தர்கள் முதலானவர்கள்லாம் தன் சங்கல்பத்தினாலேயே சரீர சம்பந்தத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதை வர்ணிக்கக்கூடியவர் என்று அர்த்தம். முக்தன் அப்படின்னா விடுபட்டவன் அர்த்தம். விடுபட்டவன்னா சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன், பாபத்திலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்துல இருந்தால் பாபத்தோட இருந்தால்தான் சரீரம் இருக்கும். சம்சாரத்திலேருந்து விடுபட்டுட்டான்னா பாபத்திலேருந்து விடுபட்டுட்டான்னா சரீரம் இருக்காது. சரீரங்கிறதே பாபத்தினாலே வர்றதுதானே, புண்ணிய பாபத்தினாலே வர்றதுதானே சரீரங்கிறதே. புண்ணிய பாபத்தினால வரக்கூடியது, புண்ணிய பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக வரக்கூடியது அப்படிதானே இருக்கு. அதனால புண்ணிய பாபங்கள்லாம் போயாச்சு அப்படின்னா இவனுக்கு சரீரம் கிடையாது, சரீரம் இல்லாமலே இருக்கலாம் மோட்சத்துல அப்படின்னு வேதம் கூட சொல்லியிருக்கு. ஆனால் வேதம் இன்னொரு விஷயம் சொல்றது, ச ஏகதா பவதி த்ரிதா பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு. மோட்சத்துக்கு போனவன் ஒருத்தனா இருப்பான், மூணு பேரா இருப்பான், அஞ்சு பேரா இருப்பான் அப்படிங்கிறது. மூணு பேரா இல்ல, மூணு விதமா இருப்பான், அஞ்சு விதமா இருப்பான் அப்படிங்கிறது. மூணு விதமா இருப்பான்னா என்ன அர்த்தம் கேட்டா, மூணு சரீரம் எடுத்துன்னு இருப்பான், இவன் ஒருத்தனே மூணு பேர் நிக்கிற மாதிரி இருப்பான், ஒரே ஆள் தான். மூணு சரீரத்தை எடுத்துட்டு விட்டான், மூணு சரீரத்தை எடுத்துட்டு மூணு பேர் நிக்கிற மாதிரி இவன் ஒருத்தனே நிக்கிறான். அஞ்சு சரீரத்தை எடுத்துட்டு அஞ்சு பேர் நிக்கிற மாதிரி ஒருத்தனே நிக்கிறான். எதுக்காகனு கேட்டா பகவான் அனுபவிக்கிறதுக்கு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அஞ்சு சரீரத்தை எடுத்துட்டு இவனே கைங்கரியம் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப இவன் சரீரத்தை எடுத்துப்பான் அப்படிங்கறத சொல்றது உபநிஷத்து. அதே மாதிரி ஜக்ஷத் கிரீடன் ரமவானஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒண்ணு சொல்றது, இவன் விளையாடுவான், இவன் சாப்பிடுவான் அப்படின்லாம் இருக்கு மோட்சத்துல. இதெல்லாம் சரீரம் இருந்தால் தானே செய்ய முடியும், விளையாடுறது சாப்பிட்றதெல்லாம் சரீரம் இருந்தால் தான் செய்ய முடியும். மோட்சத்துல விளையாடுறது சாப்பிட்றதெல்லாம் இங்கே இருக்க மாதிரி கிடையாது, அதெல்லாம் எல்லாமே பகவத் கைங்கரியமாக நடக்கக்கூடிய விஷயம் அங்கே. ஆனால் இதுவானாலும் சரி சரீரம் உண்டு ஆச்சு. அப்போ உபநிடத்தை என்ன பண்ணுறது, மோட்சத்துலேயும் ஜீவாத்மாவுக்கு சரீரம் உண்டு அப்படின்றது அப்படின்னு உபநிடம் சொல்கிறது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா மோட்சம்னாலே சரீரத்தை விட்டுட்டு புண்ணியவாபத்தை விட்டுட்டு போகிறதுனாலே மோட்சம், சரீரத்தோடு இருந்தால் அப்புறம் என்ன மோட்சம் வேண்டி கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா தோன்றது. இன்னொரு பக்கம் பார்த்தா உபநிடத்துல மோட்சத்திலையும் சரீரம் உண்டு அப்படிங்கிறது, இது எது என்ன தத்துவம், இதுல என்ன விரோதம், இதுக்கு என்ன பரிகாரம் என்னெல்லாம் ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். மோட்சத்துல அவனுக்கு சரீரம் உண்டு, ஆனா நம்ம சரீரம் மாதிரி கிடையாது, இந்த சரீரம் மாதிரி கர்மத்தினாலே வந்த சரீரம் இல்லாது, புண்ணிய பாபத்தினாலே வந்த சரீரம் இல்லாது, அது அவனுடைய சங்கல்பத்தினாலே வந்த சரீரம். அவனே இப்படி ஒரு சரீரத்தை எடுத்துக்கணும், தானே சங்கல்பம் பண்ணி தானே ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்கான். இப்ப நாம ஒரு சரீரம் எடுத்துட்டு இருக்கோமோ இல்லையோ, இங்க ஒரு சரீரத்தில் நாம இருக்கோமோ இல்லையோ, இந்த சரீரத்தை நாம சங்கல்பிச்சு இப்படி ஒரு சரீரம் இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி நாம எடுத்த சரீரம் கிடையாது இது. நாம சங்கல்பம் பண்ணி எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு இருப்போமே, ஆனா ஏதோ இந்த சரீரம் பெருமாள் நமக்கு கொடுத்துட்டார், அதுல நாம உட்கார்ந்து இருக்கோமே தவிர நம்ம சங்கல்பத்தினாலே வந்ததில்லை இது, நம்மளுடைய புண்ணிய பாபத்தினாலே வந்தது இது. நம்மளுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரத்தை அந்த அடிச்சு கொடுத்துருக்கான் பகவான், இது உனக்கு இதுதான் இதை வச்சுக்கோ இதை கொடுத்துருக்கான். அதனால புண்ணிய பாபத்துக்கு அளவுக்கு வந்த சரீரம் தவிர நம்மளுடைய இஷ்டப்படி நம்மளுடைய சங்கல்பப்படி வந்த சரீரம் கிடையாது. இப்போ இருக்கிற சரீரம் இது சம்சார சரீரம்,
ஆனா மோக்ஷ சரீரங்கிறது இதுக்கு நேர்மார். அந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் கிடையாது. பெருமாளையும் நம்மளை நிர்பந்தப்படுத்தி உனக்கு இந்த சரீரம்லாம் சொல்றது கிடையாது. இது வேணும்னா சரீரம் எடுத்துக்கோ, வேண்டாம்னா சரீரமே இல்லாம கூட இருந்துக்கோங்கிறார். சரீரமே இல்லாம ஆத்மா மட்டும் கூட இருந்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்க, அப்படி கூட இருக்கும். ஆனால் அந்த ஜீவனை என்ன பண்றான், தன்னுடைய சங்கல்பப்படி தானே ஆசைப்பட்டு எனக்கு ஒரு நல்ல சரீரம் இருக்கட்டும், எனக்கு மூணு சரீரம் இருக்கட்டும், நான் பெருமாளுக்கு சரீரம் இருந்தாதான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சரீரத்தை எடுத்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான். அது அவனே ஆசைப்பட்டு எந்த மாதிரி சரீரம் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி கைங்கரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரீரம் எடுத்துக்கிறான் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால சரீரம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டானா, இந்த மாதிரி சம்சாரத்துல இருக்கிற சரீரம் மாதிரி சரீரம் கிடையாது, திவ்யமான ஒரு சரீரம் உண்டு, அப்ராகிருதமான ஒரு சரீரம் உண்டு, சங்கல்பத்தினாலே வரக்கூடிய சரீரம் உண்டு, புண்ணிய பாபம் இல்லாமல் வரக்கூடிய சரீரம் உண்டு அப்படின்னு அர்த்தம். சரி, மோட்சத்துல இவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த சரீரம் உண்டுன்னு சொல்லியாச்சு, இது நிர்பந்தம் கிடையாது, அவனுடைய இஷ்டம், சங்கல்பத்தினால நடக்கிறது. வேணும்னா சரீரத்தோட இருக்கலாம், வேணான்னா சரீரம் இல்லாமே இருக்கலாம். உபய விதம் பாதராயணா அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்கிறத தம் பெயரை சொல்லியே சொல்லியிருக்கார். பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் வியாசர் தம் பெயரை சொல்றார். வியாசருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டானா, உபய மோட்சத்துக்கு போனவன் வேணும்னா சரீரத்தோட இருக்கலாம், வேண்டாம்னா சரீரம் இல்லாம இருக்கலாம், அவனுடைய இஷ்டப்படி அவனுடைய சங்கல்பப்படி இருக்கலாம். அப்போ வேதத்திலேயே மோட்சத்துல சரீரம் இல்லாம இருக்கான்னு சொன்னா அதுவும் சரிதான், சரீரத்தை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா அதுவும் சரிதான், அடியோட சரீரமே கிடையாது அப்படின்னு கேட்டானா, இந்த கர்மகிருத்தமான சரீரம் புண்ணியபாப சரீரம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். எது சொன்னாலும் எல்லாம் சரியா போகும். அதனால முக்தாதி முக்தர்கள் முதலானவர்கள்லாம் ஐச்சிக தேகாதி யோக வரணும்னா தற்பர ஐச்சிக, தன்னுடைய இஷ்டப்பட்டு தன்னுடைய சங்கல்பத்தினாலே சரீரத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதே வர்ணிச்சவர் என்ன அர்த்தம். இந்த திருநாமத்துல முக்தாதின் ஆதின்னு ஒண்ணு இருக்கு, முக்தர்கள் மாத்திரம் இல்ல நித்திய சூரியனுக்கு கூட இப்படிதான். நித்திய சூரியன் அங்கே இருக்கார், ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறவா, அனந்தன் கருடன் விஸ்வக்சேந்தர்கள் முதலானவெல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. இங்கிருந்து போனவாள் முக்தர்கள் பேர், அங்கேயே இருக்கிறவாளுக்கு நித்தியர்கள் பேர். அவர்களுக்கும் இதே மாதிரிதான், அவளும் சரீரம் வேணும்னா சரீரம் எடுத்துப்பா, வேண்டாம் அப்படின்னா சரீரமே இல்லாம கூட இருக்கலாம். அவள் நிறைய பேர் இருக்கா நித்தியர்கள்ங்கிறவர், இப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கறத சொன்னவர். அடுத்த திருநாமம் முக்தாதி இச்சா விகாசாபாவ ஸ்தாபன விசக்ஷணா அப்படின்னு திருநாமம். முக்தர்கள் முதலியவர்களுடைய சங்கல்பத்துக்கு தடை இல்லை என்று ஸ்தாபித்தவர் என்று ஸ்தாபிக்க வந்தவர் அர்த்தம். அவன் வேணும்னா சரீரம் எடுத்துப்பான், வேண்டாம்னா சரீரம் இல்லாமலே இருப்பான், வேணும்னா எந்த மாதிரி சரீரம் வேணுமோ அந்த மாதிரி சரீரம் எடுத்துப்பான். இந்த மாதிரிலாம் சொல்றது வேதம். அது எப்படி அவனுக்கு முடியும் அப்படின்னு கேட்டா, சத்திய சங்கல்பா அப்படிங்கிறது, அவனுடைய சங்கல்பத்தை யாரும் தடை பண்ண முடியாதான், அவனுடைய சங்கல்பம் சத்தியமா தான் இருக்கும், பொய்யாகாது. சத்தியம்னா தடை இல்லாதன்னு வியாக்கியானம் பண்ணிருக்க சீபாஷ்யத்துல, தடை இல்லாத சங்கல்பம் முடியவன் என்ன நினைச்சானோ அது நடக்கும் அவனுக்கு, அப்படி ஒரு நிலைமை மோட்சத்துல. இந்த ஜீவ சம்சாரி தசை மாதிரி கிடையாது, சம்சாரி திசையில நாம நினைச்சதெல்லாம் நடக்காது, ஆனா மோட்ச திசையில் அப்படி கிடையாது, நாம என்ன சங்கல்பிச்சாலுமே அது நடக்கும். இது வேதமே பல இடத்துல சொல்லியிருக்கு. மோக்ஷத்துல இவன் பரமாத்மாவுக்கு சமானமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாமியம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்க, பரமம் சாமியம் உபயுதி, பெருமாளுக்கு சமமா ஆயிடுறான், பெருமாளுக்கு சமமா ஆயிடுறான என்ன அர்த்தம் தான். பெருமாள் எப்படி சர்வஜனா இருக்காரோ அப்படி இவன் சர்வஜனா ஆயிடுறான், பெருமாள் எப்படி சத்திய சங்கல்பனா இருக்காரோ அப்படி இவனும் சத்திய சங்கல்பனா ஆயிடுறான். எல்லாம் தெரியும் உனக்கு, எதை சங்கல்பிச்சாலும் நடக்கும், என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய சக்தி உண்டு, எல்லாம் உண்டு இவருக்கு. அப்ப பெருமாளுக்கு சமமா இவன் ஆயிடுறான் அப்படின்னு. இப்போ இவன் எதை சங்கல்பிச்சாலும் அது இவனுக்கு செய்யக்கூடிய சக்தி உண்டு, சக்தின்னு கூட உனக்கு தேவையில்லை. இங்க என்ன கேட்டா, சங்கல்பத்தாலேயே நடக்கச்ச, நடிச்சா உடனே நடந்துடும் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல பல கேள்விகள் வருது, அந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்க.
முதல் கேள்வி என்ன கேட்டா, இவன் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சானா பண்ண முடியுமா என்ன ஒரு கேள்வி. உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கணும்னா பெருமாள் மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ற உன்னை சிருஷ்டிக்கிறார். அந்த மாதிரி இவனும் சிருஷ்டிக்கணும் சங்கல்பம் பண்ணி சிருஷ்டிப்பானா, இவனால சிருஷ்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இவன் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கு வேதத்துல. சில காரியங்கள்லாம் பெருமாளுக்கு மட்டும்தான் செய்வார், வேற யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, வேற யாரும் செய்யறது கிடையாது. ஜெகத்தை சிருஷ்டித்தல், உலகத்தை எல்லாம் ரட்சித்தல், உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் செய்தல், உலகத்துக்குள்ள அந்தரியாமியாக இருத்தல், அவளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தல், இதெல்லாம் பெருமாளுக்கு மட்டும்தான் முடியும். இதெல்லாம் ஈஸ்வர லட்சணம். இதெல்லாம் அந்த எந்த ஜீவர்களும் கிடையாது, பக்தி சூரியர்களுக்கோ இல்லை முக்தர்களுக்கோ அவளுக்கெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு சமமா ஆயிடுறாரு வாழலாம் அப்படின்னு சொன்னது கூட இந்த அம்சத்துல கிடையாது. இது விட்டுடணும், இது விட்டுட்டு வேற சில சர்வஜ்ஞத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் சர்வஜ்ஞனா, பெருமாள் எப்படி சர்வஜ்ஞனா இருக்காரோ அப்படி சர்வஜ்ஞனா ஆயிடலாம், பெருமாள் எப்படி சத்திய சங்கல்பனா இருக்காரோ அப்படி சத்திய சங்கல்பனாரான் அவ்வளவுதான் அர்த்தமே தவிர, பெருமாள் எப்படி லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ அந்த மாதிரி இவனும் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெருமாள் எப்படி அந்தரியாமியா இருக்காரோ இவரும் அந்தரியாமியா இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு, லோகத்தை சிருஷ்டிக்கிறதும் லோகத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறதும் அதுபோல சிரியஸ்பதியா இருக்கிறதும் இது எல்லாமே பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு, இவருக்கு கிடையாது. அதெல்லாம் பெருமாளுடைய லட்சணம் இதெல்லாம். ஆனா பெருமாளுக்கு சமமாறான்னு சொல்றது இந்த விஷயத்தை விட்டுட்டும், இந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல இதை வியாசரே அழகா சொல்லியிருக்கேன். ஜெகத் வியாபார வர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெகத் சிருஷ்டி முதலாளெல்லாம் தவிர பாக்கி விஷயம் தான் சார், இன்னொரு இடத்துல போக மாத்திர சாமி லிங்காசன் சொல்லுங்க. பெருமாளுக்கு சமமா இருப்பார்னா சமமான போகம் இருப்பான்னு அர்த்தம் இல்லை, சமமான ஆனந்தம் இருக்கும். பெருமாளுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இவருக்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம். அவர் செய்யறதெல்லாம் இவர் செய்யறாங்கிறது கிடையாது. அதனால சங்கல்பத்தினாலே இவன் சங்கல்பிச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னா கூட ஜெகத் சிருஷ்டியெல்லாம் நடக்காது, இவன் சங்கல்பிச்சா கூட நடக்காது. அப்ப சத்திய சங்கல்பம் எப்படி சொல்லலாம், சத்திய சங்கல்பம்னு சொல்லி சொல்லியோ சங்கல்பிச்சா எல்லாத்தையும் நடக்கக்கூடியவன் தானே அர்த்தம். ஆனா ஜெகத் சிருஷ்டி பண்ண முடியாது, ஜெகத் ரக்ஷணம் பண்ண முடியாது, ஜெகத்தை சம்ஹாரம் பண்ண முடியாது, ஜெகத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயம் இருக்கு இல்லையோ. இதெல்லாம் இவன் சங்கல்பிச்சா கூட நடக்காது இல்லையோ. அப்ப இவனை சத்திய சங்கல்பன் தடை இல்லாத சங்கல்பம் முடியவன் எப்படி சொல்லலாம் என்னும் ஒரு கேள்வி வந்தா அதுக்கு சமாதானம் சொல்ற, சரியா புரிஞ்சுக்கோங்கோ, இவன் சங்கல்பிச்சா எல்லாம் நடக்கும் தான் சொன்னார். இவனுக்கு இந்த சங்கல்பமே வராதான். மோட்சத்துல போறவனுக்கு பெருமாள் எப்படி ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் வராது. ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் ஆசை. கைங்கரியம் பண்றதுக்கு பல விதமா சரீரம் எடுத்துக்கணும்னு ஆசை இல்ல. அதே மாதிரி அம்மா அப்பா எல்லாரோடையும் கூட குடும்பத்தோடு கூட நண்பர்களோடு கூட எல்லாரோடையும் கூட பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவனே சில பேர் சிருஷ்டி சிருஷ்டிக்கலாமாகும். இவனே அவதாரம் பண்ணுவான், அவதாரம் பண்ணி அவளோட கூட அனுபவிப்பான் அப்படின்னா உண்டு. அதுவே தவிர லோகத்தை சிருஷ்டிக்கிறார் புதுசா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்போ இவன் சங்கல்பம் தடை ஆகாது அப்படின்னு சொன்னது எப்படின்னு கேட்டானா, இவனுக்கு சங்கல்பமே வராது, சில சங்கல்பம் தான் வரும், சில சங்கல்பம்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்ற. அப்படி கூட இருக்குமானா அப்படின்னு கேட்டானா, நல்ல ஞானம் வந்தா அப்படிதான் இருக்கும். பெருமாள் செய்கிறத பார்த்து இவன் சந்தோஷப்படுவானே தவிர நாம போய் அதை செய்யணும்னு ஆசைப்பட மாட்டான். அது போட்டி போடுற இடம் கிடையாது, அது சாஸ்திர ரீதியா பிரவர்த்தனம் பண்ற இடம் அது. அதனால பகவானே இந்த மாதிரி ஜெகத் லீலைகள்லாம் பண்றாரோ இல்லையோ அதை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டு இருப்பான், நான் போய் அவருக்கு போட்டியா பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டான். கைங்கரியத்திலேயே போட்டி கூட இந்த ஊர்ல தான், மோட்சத்துல போனா கைங்கரியத்திலேயே போட்டி கிடையாது. அதனால தான் தேசியம் இன்னொரு இடத்துல சொல்ற, அனந்த கிரட விஸ்வசேனர்கள்லாம் இருக்க இல்லையோ அவளுக்கு சமமா இவன் ஆறான் அப்படின்னு சொல்றாளே. ஆனா அனந்த கிரட விஸ்வசேனர்லாம் பெருமாளுக்கு அந்தரங்கமா கைங்கரியம் பண்ணக்கூடியவா. அனந்தன் வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடலும் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு, இத்தனை கைங்கரியம் பண்ற.
வெறுப்பான்னு கேட்டா தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வெஜனம் திரீவயான்னு தாசனா இருக்கார், சகாவா இருக்கார், வாகனமா இருக்கார், ஆசனமா இருக்கார், மேல விதானமா இருக்கார், தன்னுடைய சேர்கனாலே விசிறக்கூடிய விசிறியா இருக்கார், இப்படி எல்லா விதமாவும் இருக்கார். அவர் பல விதமா கைங்கரியம் பண்றார். ஆதிசேஷன் சென்றால் குடையா இருக்கார், இருந்தால் சிம்மாசனமா இருக்கார், நின்றால் பாதுகையா இருக்கார், இப்படி பலவித கைங்கரியம் அவர் பண்ணிட்டு இருக்கார். அப்போ எல்லாருக்கும் சமமா இவன் எப்படி ஆக முடியும்? அவன் பண்ற கைங்கரியத்தை இவன் பண்ண முடியுமோ? இவன் போய் அனந்தன் மாதிரி நான் குடையா இருக்கேன் அப்படின்னும், இல்ல பெருமாள் கருடு வாகனத்துக்கு பதிலாக நானே வாகனமா இருக்கேன் என் வாகனத்தை வாழட்டும் அப்படின்னும் இவனால சொல்ல முடியுமோ? முடியாதே. ஏன்னா எப்படி அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் புதில் சொல்ற, இவனுக்கு அதெல்லாம் ஆசையே வராதுங்கிற. ஆசைங்கிறது நம்ம ஊர் மாதிரி போட்டிக்கு வர்றது கிடையாது. அங்க பகவத் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தினாலே வரக்கூடிய பகவத் அனுபவம் பிரதானமா இருக்கும். அந்த பகவத் அனுபவங்கிறது, அப்போ கருட வாகனத்துல பெருமாள் ஏறினார்னா நான் வாகனமா இருக்கணும் அப்படின்னு அனுபவம் வராது. என்ன அழகா பெருமாள் ஏழுறாருன்னு கருத்மான் ஏழை பண்றவருக்கு என்ன போகமோ அந்த போகம் இவனுக்கு வரும், அந்த ஆனந்தம் இவனுக்கு வரும், அதை பார்த்தாலே வரும், அதை சேவிச்சு இவன் சந்தோஷப்படுவான். ஆனால் போட்டி பொறாமை எல்லாம் எதுவும் இல்லாதபடினால இவனுக்கு சொதாகவே சங்கல்பங்கிறது இவன் சில விஷயங்கள்ல வரும், சில விஷயங்கள்ல வரவே வராது. அதனால அந்த கைங்கறி அவருக்கு போட்டியா தான் கைங்கறி பண்ணா நினைக்க மாட்டான். அவர் பண்ற கைங்கறியத்தை பார்த்து இவன் சந்தோஷப்படுவான். பார்த்தாலே சந்தோஷம் அப்படின்னு உள்ளது. விளையாட்டெல்லாம் விளையாடினா சந்தோஷங்கிற மாதிரி விளையாட்டை டிவியில பார்த்தே சந்தோஷப்படுவா இருக்கான். யாரோ விளையாடுறார், எங்கேயோ விளையாடுறார், இவன் டிவியில பாக்குறான், இவனுக்கு சந்தோஷம். விளையாடுறவன் தான் சந்தோஷப்படுறான். நீ ஏன் சந்தோஷப்படுறேன்னு கேட்டா பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி முக்தனா இருக்கிறவன் அவர்கள்லாம் பண்ற கைங்கரியத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். பகவான் பண்ற ஜெகத் வியாபாரம் இருக்கும் இல்லையோ, சிருஷ்டி சம்ஹாரம், அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான். அதனால மற்ற விஷயத்திலாம் இவருக்கு சங்கல்பமே வராது. இவனுக்கு சங்கல்பம் எதுல கேட்டானா, தான் கைங்கரியம் பண்றதுல சங்கல்பம், அந்த சங்கல்பம் நல்லா நடக்குங்கிற அப்படின்னா சத்திய சங்கல்பன் அப்படின்னு பெயர். அடுத்த திருநாமம் நிர்துக்க முக்தானுபவ வேதி. மோக்ஷ அனுபவத்துல துக்கம் கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சவன் அர்த்தம். மோக்ஷத்துக்கு போனவன் அவன் அனுபவிக்கிற பகவத் அனுபவம் இருக்கும் இல்லையோ, அது ஆனந்தமயம், அதுல துக்கம் கிடையாது. துக்கம் இருந்தா அப்புறம் மோட்சம் இருக்கு, இங்கே இருக்காங்க, சம்சாரத்திலேயே இருக்கலாமே. அதனால ஆனந்தம் தான் துக்கம் கிடையாதுங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இது எல்லாருமே ஒத்துண்டு இருக்காங்க. ஆனா இதுல நம்ம கிட்ட சில கேள்வி கேட்கிறா சில பேர், ஏன்னா நம்ம சொல்ற மோட்சத்துல அவருக்கு சம்மதம் இல்லை. மோட்சத்துல போய் நம்ம என்ன பண்றோம்னா பகவானுக்கு தாசனா இருக்கும், பகவானுக்கு தாசனா இருந்து கைங்கரியம் பண்ணி சந்தோஷப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் அவளுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டா, தாசனா இருந்தா துக்கம் தானேங்கிறவ, எப்பவுமே சுதந்திரனா இருந்தாதான் சுகம். தான் ஒருத்தருக்கு தாசனா இருந்து அவருக்கு வேலை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அது துக்கம், சேவா துக்கம் அப்படின்வா சம்ஸ்கிருதத்துல. இன்னொருத்தனுக்கு கை கட்டி நீ சேவை பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம்தான். அதனால மோட்சத்துக்கு போய், இங்கிருந்து மோட்சத்துக்கு போய் அந்த மோட்சத்துல இவன் சுதந்திரமா இவரை யாரும் கேட்பார் கிடையாது அப்படின்னு ஆனந்தமா இருக்கான்னா அப்படி கிடையாது. எம்பெருமானுக்கு தாசனாக அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தானே சொல்றோங்கோ. அப்படின்னா சொன்னா துக்கம் தானே இது. சூழ்த்தருக்கு தாசனா கை கட்டின்னு வேலை செய்யறதுங்கிறதே ஒரு துக்கம் தானே. அதனால மோட்சத்திலையும் துக்கம் தானே வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்லியிருக்கா தேசிகன். என்ன சமாதானம் கேட்டா, கை கட்டிந்து வேலை பண்ணா அடிமை தொழில் பண்ணா அது துக்கம் அப்படிங்கிறது கிடையாது, அது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டானா துக்கம்ங்கிறதே பாபத்தினால எது வர்றது அதுதான் துக்கம். பகவானுக்கு நாம தாசனா இருக்கிறதுங்கிறது பாபத்தினாலே வந்தது இல்ல, அது சொரூபத்தினாலே வந்தது, அதனால துக்கம் இருக்க முடியாது. உதாரணம் பார்த்தோம்னா தெரியும், சில சேவை பண்றதுல நமக்கே சுகமா இருக்கும், சில சேவைகள்லாம் துக்கமா இருக்கும். இப்ப நம்மளே நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு சேவை பண்ணா அவனுக்கு சுகமா தானே இருக்கு. ராமன் வந்து பித்ருவாச பரிபாலனம் பண்றார், அப்பா சொல்றத கேட்கணும்ல, அவருக்கு அவர் சுகம்தாங்கிறார். அவர் நீர் என் காட்டுக்கு போன்னு சொன்னா நான் போறேன், எனக்கு அது சுகம்தாங்கிற, ஏன்னா நீர் சொல்றதை நான் கேட்கிறேன்னு. ஆனா உமக்கு சேவை பண்றதுல எனக்கு பரம சுகம் இருக்கு அப்படிங்கிற,
இன்னும் நல்ல உதாரணம் பார்த்தா தெரியும். சுருக்கமா சொல்லணும்னா, சேவை பண்றதே கூட கெட்டவன் கிட்ட சேவை பண்ணா துக்கம், நல்லவன் கிட்ட சேவை பண்ணா சுக்கம், அப்படி உண்டு இல்லையோ? லோகத்திலேயே அவன் பார்த்துருக்கான், எஜமான ரொம்ப நல்லவனா இருக்கான், ரொம்ப கருணாசாலியா இருக்கான்னு வச்சுக்கோம். அப்ப அவன் கிட்ட சேவை பண்றதே இவனுக்கு சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இங்கே அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான், நல்லப்படாத வேலையெல்லாம் வாங்கிக்கிறான், சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறான், குடும்பப்படுத்துறான், அப்படின்னா அவன் கிட்ட வேலை பண்றது துக்கமா இருக்கு. இல்லைன்னு பாத்துக்கோம். அப்புறம் என்ன கேட்கறேன்னா, சேவையினாலே துக்கம் அப்படிங்கிறது கிடையாது, இவருடைய கர்மத்துக்கு அனுகுணமா புண்ணிய பாகத்துக்கு அனுகுணமா மாறிட்டே இருக்கு. அண்ணா பிடிச்ச தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்கா, ஸ்டீபிள்ட தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்கா, நான் பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ அந்த ஸ்திரீ ஆனவாளி புருஷனுக்கு சேவை பண்றா, புருஷனாலும் சில சமயம் ஸ்திரீக்கு சேவை பண்றான் அப்படின்னா அது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அவளுக்கு துக்கத்தை கொடுக்கலையே, அவ ரொம்ப பிடிச்சிதானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, பிடிச்சி கல்யாணம் பண்ணி பிடிச்சதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, இது எல்லாமே புண்ணிய பாபத்தினால்தான் வருது. ஒரு எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை, எந்த ஒரு காரியமே துக்கம்னோ சுகம்னோ ஆகாது. ஒரு வஸ்துவோ இல்லை ஒரு காரியமோ சுகமோ துக்கமோ ஆகுதுங்கிறதுக்கு காரணம் புண்ணிய பாபம் தான். மோட்சத்துல என்ன கேட்டா, புண்ணிய பாபம்ங்கிற பிரச்சனையே கிடையாதானபடினால துக்கங்கிறதே கிடையாது, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அதனால நமக்கு ரொம்ப பிடிச்சவாளுக்கு நாம சேவா விருத்தி பண்ணா நமக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்பா கூட இப்போ பையனுக்கு சில சமயம் குழந்தைய இருக்கு வச்சுருந்து குழந்தை கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதனால ஆழ்வார் சொல்றார், உற்றேன் உகந்து பணி செய்யுது அப்படிங்கிறார். உகந்து பணி செய்யுதுங்கிறார், உனக்கு கைங்கரியம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இதில் மோட்சத்தில் இவனுக்கு சேவா விருத்தி அடிமை கைங்கரியம் பண்ணா கூட அது சுகத்தை தான் கொடுக்கும், தவிர அது துக்கத்தை கொடுக்காது ஒரு நாளும் அப்படிங்கிற. ஏன்னா பாபம் இருந்தாதானே துக்கமா போடுது, பாபமே இல்லாத அப்படின்னால துக்கம் கிடையாது. அடுத்து ஒரு கேள்வி, மோட்சத்துல இவன் சர்வஜ்ஞன், சர்வஜ்ஞன்னா எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும்னு அர்த்தம். எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்ப பிரதிகூலமான விஷயம் கூட தெரியுமோ இல்லையோ? பிரதிகூலமான விஷயம் தெரிஞ்சா அப்ப அது துக்கமா தானே வரும் அப்படின்னா. பிரதிகூலமான விஷயங்கள்ல நமக்கு துக்கம்னா என்ன கேட்டா, பிரதிகூலமான விஷயத்தை அனுபவிக்கிறது துக்கம், அனுகூலமான விஷயத்தை அனுபவிக்கிறது சுகம், அப்படிதான். நமக்கு எது ரொம்ப வேண்டியதோ அதை அனுபவிக்கிறது சுகம்ங்கிறோம் நம்ம. இது நமக்கு உடம்புக்கெல்லாம் ஒத்துக்கலையோ, மனசுக்கெல்லாம் எது ஒத்துக்கலையோ, அதை அனுபவிச்சா அது துக்கமா இருக்கு, அப்படிதானே இருக்கு. காய்கறிகள்லயே இல்லை பழங்கள்லயே, இந்த பழம் இவருக்கு பிடிக்கும், இந்த பழம் அவருக்கு பிடிக்காதுங்களா? பிடிக்கும்னா என்ன அர்த்தம் கேட்டானா, அந்த பழத்தை சாத்தா அவருக்கு சுகம்னு அர்த்தம். பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பழத்தினுடைய ருச்சி அது சாத்தா அவருக்கு துக்கம் வரும் என்ன அர்த்தம், இப்படிதானே இருக்கு. அப்போ அவருக்கே ஒரு வஸ்து அனுகூலமா இருக்கு, ஒரு வஸ்து வேண்டாததான் இருக்கு, பிரதிகூலமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கர்மம். அப்போ அதே மாதிரி ஒருத்தர் மோட்சத்துக்கு போனான்னா, அவனும் பிரதிகூலமான வஸ்துக்களை எல்லாம் பார்த்தான்னா அவனுக்கு துக்கம் தானே வரணும் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதான் சொல்ல, ஒரு வஸ்து அனுகூலமாயோ ஒரு வஸ்து பிரதிகூலமாயோ இருக்கிறதுக்கு காரணமே நம்ம கர்மம் தாங்க. கர்மம் போயாச்சுன்னா எல்லாமே அனுகூலமா தான் இருக்கும். இது பராசரர் வந்து விஷ்ணு புராணத்துல அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், சதேவ பிரீத்தியை பூத்தா புனர் துக்காயிட்டு கல்பத்தேன். அழகான விஷயம் என்னன்னு கேட்டானா, ஒரே வஸ்து ரெண்டு உதாரணம் சொல்ற, ஒரு உதாரணம் என்ன கேட்டா, ஒரே பொருளே ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், ஒரே பொருளே ஒரு வஸ்து, ஒரு சர்க்கரைன்னு எடுத்துக்கோம், சர்க்கரையே வந்து ஒருத்தருக்கு சர்க்கரை பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு சர்க்கரை அடியோட ஆகாது, குறையவே கூடாது டாக்டரை சொல்லிட்டோம். ஒவ்வொரு சர்க்கரைங்கிறது இவருக்கு சுகத்தை கொடுக்கும், அவருக்கு துக்கத்தை கொடுக்கும், இது ஏன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டா, ஒரே வஸ்துவே ஒருத்தருக்கு ஒரு சமயத்துல துக்கத்தை கொடுக்கறது, இன்னொரு சமயத்துல துக்கத்தை சுகத்தை கொடுக்குது. ஒரே வஸ்து ஒண்ணுதான், ஆளும் ஒருத்தர் தான், ஆனா முன்னாடி சுகமா இருந்தது இப்ப துக்கமா இருக்கு. அந்த வஸ்துவே இங்கே சர்க்கரையை தான் வச்சுப்போம், முன்னாடி சர்க்கரை என்ன சாத்திரம் தான், அப்புறம் டாக்டர் கூடாதுன்னு கேட்டார், அப்புறம் சர்க்கரை சாத்தா அவனுக்கு துக்கம் துக்கத்தை கொடுக்குறது. இப்போ ரெண்டு ஒரு கொல்லியோ, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, இந்த வஸ்து சுகம்னோ இந்த வஸ்து துக்கம்னோ எதுவுமே சொல்ல முடியாது. இந்த வஸ்து அப்படி கிடையாது, இது சுகம்னோ அது துக்கம்னோ. சரி என்னன்னு கேட்டால், இந்த அனுபவிக்கிறவருடைய கர்மத்தை அனுசரித்து தான் எல்லாமே இருக்கு மற்றவங்க. இவருடைய புண்ணிய பாவத்துக்கு அனுசரிச்சு தான் சில சமயம் துக்கமாக இருக்குது, சில சமயம் துக்கமாக இருக்குது, இவருக்கு சுகமாக இருக்குது, அவருக்கு துக்கமாக இருக்குன்னு.
வஸ்து அப்படி வஸ்துவாக இருந்தால் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரு வஸ்து ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்தா எல்லாருக்குமே சுகத்தை தானே கொடுக்கணும். அப்படி கொடுக்கலையே, இவருக்கு துக்கத்தை கொடுக்கறது அவருக்கு துக்கத்தை கொடுக்கறது. அப்புறம் என்னன்னு கேட்டான்னா, அது வஸ்துடைய சுபாவம் இல்லாது, வஸ்து மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே தப்பு, நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது அமையிறது அப்படிங்கிறது புரியுது. இதை பராசர் வந்து அழகாக புரிய வச்சிருக்காரு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். அதனால மோட்சத்துக்கு போனப்புறம் இவன் பிரதிகூலமான வஸ்துவை பார்த்தா கூட அந்த வஸ்து பிரதிகூலம் இல்லைன்னா, ஏன்னா அந்த வஸ்து கிட்ட ஒன்றும் கிடையாது, இவன்கிட்ட தானே இருக்கு, இவனுக்கு கர்மம் கிடையாது இல்லையோ, அப்போ எல்லாமே அனுகூலமாகவே இருக்கு அப்படிங்கிற. இவன் எதுவுமே வேண்டாதாவே பார்க்கல, நரகத்தையே பார்த்தா கூட மோட்சத்துக்கு போய் இவன் நரகத்துக்கே போனா கூட அங்கே அனுகூலமாக இருக்கும், ஏன்னா இது எம்பெருமான் சிருஷ்டிச்ச நரகம் அப்படின்னு தோணுமா, இவனுக்கு எம்பெருமான் சிருஷ்டிச்ச நரகம் அப்படின்னு தோணும். இது எல்லாமே என்னுடைய சுவாமியான பகவானுடைய விபூதிகள், பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிப்பான். இவனுக்கு துக்கத்தை கொடுத்த வஸ்துகள், சம்சாரத்துல துக்கத்தை கொடுத்த வஸ்துகள் கூட இப்ப பார்த்தா சுகத்தை கொடுக்கறதா இருக்கும், ஏன்னா எல்லாம் பெருமாள் இப்படி பண்ண லீலைகள் அப்படின்னு அனுபவிப்பானாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு ராஜகுமாரன் உட்கார்ந்துருந்தா, அவன் முதல்ல சிறையில போட்டுட்டா, அது போய் துக்கத்தை அனுபவிச்சிருந்தா, அதுக்கப்புறம் இது தன்னுடைய தகப்பனாருடைய ராஜாவுடைய சிறை தான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது துக்கம் கிடையாது. சிறைக்குள்ளே இருந்தான்னா, ஒரு உதாரணம் பார்ப்போம், சிறைக்குள்ளே இருக்கிறான் எல்லாரும் துக்கத்தை அனுபவிக்கிறான்னு கிடையாது. சிறைக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்கிறவனா துக்கத்தை அனுபவிப்பான், சிறைக்குள்ளேயே வாழ்ந்தனா இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு துக்கம் கிடையாது, அவனுக்கு அது வேலையாச்சே, அவனுக்கு அது சுக்கம்தான், மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும், அவனுக்கு அது சுக்கம்தானே. அதனால சிறைக்குள்ள ராஜகுமாரன் ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோ, அவன் தப்பு பண்ணிட்டு ராஜகுமாரன் சிறைக்குள்ள இருந்தான்னா அது தண்டனை, தப்பு பண்ணாத ராஜகுமாரன் சிறைக்குள்ள இருந்தான்னா அவன் எதுக்காக சிறைக்குள்ள போனான்னா, எங்க அப்பா அவனுடைய சிறைச்சாலை இது, அவர் நடத்துற அவர் நிர்வாகம் பண்ற சிறைச்சாலை இது, அதுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வேடிக்கை பண்ண போனேன் பாக்குறேன் அப்படி போனான்னு வச்சுக்கோ. அப்போ அதே சிறைச்சாலை தான், அதுவே இவனுடைய கர்மத்தை கணக்குமா, சில சமயம் தண்டனையா இருக்கு, சில சமயம் வந்து அது வந்து லீலையா இருக்கு. அதே மாதிரிதான் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் வருமே தவிர ஒரு வஸ்துனால வராது. அதனால நிர்துக்க முக்த அனுபவம் வேதி, மோட்சத்துல அனுபவங்கிறது துக்கம் கிடையாது. அதே வஸ்துவே பார்த்தா கூட அது துக்கத்தை கொடுக்காது. நிறைய உதாரணங்கள் தேசியம் சொல்லியிருக்க இந்த இடத்துல. பழைய துக்கத்தை நினைச்சு பார்த்தான்னா சுகமா இருக்கீங்க, ஒரு உதாரணம் ஒன்று அழகாக சொல்லியிருக்கேன். நம்மளே கூட பழைய துக்கங்களே நினைச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, 20 வருஷம் முன்னாடி நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அது, அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சேன்னா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தான்னா இப்போ அது சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டால் இப்போ சுகத்தை கொடுக்குறது. இந்த மாதிரி துக்கப்பட்டதை நினைச்சு இவன் சுகப்படுறான், ஏன்னா இப்போ ஆனந்தமா இருக்கான் இல்லையோ. அதனால எல்லாமே எப்பவுமே துக்கத்தை கொடுக்குங்கிறது கிடையாது. அன்னைக்கு துக்கம் கொடுத்த வஸ்துவே அதை திருப்பி நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சுகத்தை கொடுக்குறது, இன்னைக்கு நல்லா இருக்கான்னு வச்சுக்கோம். உன் காலத்துல அப்படின்னா கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு பகவத் அனுகிரகத்துல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை சந்தோஷமா தானே சொல்றான். அன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன், 20 வருஷம் முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு அழறது கிடையாது. துக்கமா இருந்தா அழன முடியோ, அப்படின்னா கஷ்டப்பட்டேன். ஆனா அப்படி அழாமல் இன்னைக்கு நன்னா இருக்கிற சௌக்கியத்தை வச்சிருந்து பழைய துக்கத்தை நினைச்சு பார்த்து இவன் சந்தோஷப்படுறான் இல்லையா. இப்ப இது ஒரு உதாரணம் நினைச்சு பார்த்தோம்னா, இதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டானா, சுகாத்மகம் ந துக்காத்மகம் கிஞ்சித் ந கிஞ்சித் சுகாத்மகம், சுகம்னோ துக்கம்னோ இது பர்மனன்ட் கிடையாது எதுவுமே அப்படிங்கிற, எந்த வருஷமே இதுதான் சுகம்னோ இதுதான் துக்கம்னோ யாருக்குமே கிடையாது. எனக்கு இது துக்கம்னோ எனக்கு இது எதுவுமே கிடையாது, எல்லாமே கர்மத்துக்கு அனுகுணமா தான் வரும், எல்லாமே நம்ம புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமா மாறிட்டே இருக்கும், சுகமா இருக்கும் துக்கமா இருக்கும் எல்லாம் மாறிட்டு இருக்கும். ஆளு கால் மாறும், காலத்துக்கு காலம் மாறும், தேசத்துக்கு தேசம் மாறும், எப்படி வேணா மாறிட்டு இருக்கும். மோட்சத்துல என்ன கேட்டா, இந்த மாறுறதுக்கு காரணமான புண்ணிய பாபங்கிறதே கிடையாது, சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணமான புண்ணிய பாபங்கிறது கிடையாது. அதனால இது சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, ரெண்டு தள்ளிடும். தள்ளியாச்சுன்னா அப்புறம் என்ன கேட்டான்னா, எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கிறபடினால ஆனந்தம் இருக்கும். அந்த மோட்சத்துல வர ஆனந்தங்கிறது புண்ணியத்தினால வர ஆனந்தம் இல்லை. இப்போ இங்கே 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 வர சுகத்துக்கும் மோட்சத்துல வர சுகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சம்சார தசையில வர சுகங்கிறது புண்ணியத்தினால வரக்கூடிய சுகம்,
மோட்சத்துல வர ஆனந்தம்ங்கிறது புண்ணியத்தினால வர ஆனந்தம் இல்லை, அது சுவாபாவிகமான ஆனந்தம். அது ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம்ங்கிறது சுரூபம், இருக்கு ஆனந்த அனுபவங்கிறது இவனுக்கு பிராப்தம். இவனுக்கு இவன் சொரூபமே ஆனந்தம், இவனுடைய அனுபவமும் ஆனந்தம். அதனால் அது தானா வரும், அது சோபாதிகம் இல்லை நிருபாதிகம் சொல்லலாம். காரணம் சுகதுக்க காரணம் புண்ணிய பாப காரணத்தினால வந்தது இல்லை. அதுவும் இல்லாமல் எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னு அனுபவிக்கப்படினால இவனுக்கு பெருமானை சேர்ந்தது என்னுடைய பெருமானை சேர்ந்தது அப்படின்னு அனுபவிக்கப்படினால அது ஆனந்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னா. அடுத்த திருநாமம் நித்யாட்ச சூரிவிது, நித்தியர்களாகிற சூரிகளை அணிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கிருந்து மோட்சத்துக்கு போனவா மாதிரி அங்கே இருக்கிறவா நித்திய சூரிகள் சூரியன். நித்தியம்னா எப்பவுமே எப்பவுமே அங்கே இருக்கிறவான்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவாங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம் வேணும்னா, அதனால ஜீவர்களை பகவான் கட்டம் ஜீவர்களை ரெண்டா பிரிச்சுக்கலாம், முக்தர்கள் அப்படின்னும் நித்தியர்கள் அப்படின்னும். முக்தர்கள் அப்படின்னா சம்சாரத்திலிருந்து மோசனம் பெற்று போனவர்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மேலே போனவர்கள். நித்தியர்கள் அப்படின்னா அவ சம்சாரத்துல வந்தவா கிடையாது, அனாதி காலமா அங்கேயே இருக்கிறவா, சம்சாரத்தையே பார்க்காதவர், அனாதி காலமா அங்கேயே இருக்கக்கூடிய அவர்களுக்கு நித்தியர்கள் பேர். அவரை தான் நம்ம இதெல்லாம் நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நித்திய சூரிகள்னு சொல்றது காரணம் என்ன கேட்டா, வேதம் அப்படி சொல்றது, தத்விஷ்ணு பரமம் பதகும் சதா பசியந்தி சூரையா, அவள சூரிகள்னு சொல்றது வேதம். இந்த விஷ்ணுவனுடைய சொரூபத்தை சதா பசியந்தி எப்பவுமே அனுபவிச்சுருக்கா, இன்னிலேந்து அப்படின்னு இல்லாமல் அனாதி காலமா எப்பவுமே அனுபவிச்சுருக்காள் சில பேர். அவெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால வேதம் சொல்றதை வச்சுண்டு நித்திய சூரிகள்னு சில பேர் இருக்கா, அதுதான் நம்ம அனந்த கருட விஸ்வசேனாதிகள் அப்படின்னு. அனந்தன் கருடன் விஸ்வசேன முதலானவர்கள் நிறைய பேர் இருக்கா, மூணு பேர் மாத்திரம் கிடையாது, எக்கச்சக்க பேர் இருக்கா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா நித்திய சூரிகள் கணக்கு பண்ண முடியாது, அப்படி அனந்தமான நித்திய சூரிகள் இருக்கா. அவ இருக்காங்கிறத இவரை ஸ்தாபிச்சவர். சீவை குண்டம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கு, அதுதான் பரமபதம், அதுதான் பிராப்தியம், அங்க போய் இருக்கிறது தான் மோட்சம் அப்படிங்கறதெல்லாமே நம்ம மதத்துலதான் சொல்றோம். மற்ற பேர்லாம் இதை அப்படி ஒத்துக்கிறது இல்லை, மற்ற ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா மோட்சம் யார் என்ன சொல்றாங்கிறது அடுத்தது வரப்போடுது, பின்னாடியே வரப்போடுது. ஆனா அவ நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கறா, நித்திய சூரிகள்னு ஒண்ணு சொல்றங்களே அது என்னங்கிறா, என்ன புதுசா இருக்கு, என்ன அவள் அப்படி ஒன்னும் ஒத்துக்கல. அதாவது சம்சாரத்துக்கே வராமல் அங்கேயே சில பேர் இருக்காங்கன்னா ஈஸ்வரன் தான் சம்சாரம் கிடையாதுன்னு ஒத்துருவோம். இன்னும் நிறைய பேர் இது மாதிரி சம்சாரத்துக்கே வராமல் அங்கேயே ஈஸ்வரனோட கூடவே பெருமாள் மாதிரியே இருந்துட்டு இருக்கான்னு சொல்றங்களே அப்படிங்கிறத அதுக்குதான் பதில் சொல்ற. நாங்க சொல்லல, வேதம் சொல்றது, பிரமாணம் தான் வேதம் சொல்றது. சத்யஷ்டோ பரம்பரம் அப்படின்னு சொல்றபடினால ஒத்துண்டு இருக்கும், வேதம் சொல்றதுனால தானே ஈஸ்வரன் ஒத்துண்டு இருக்கும், வேதம் சொல்றதுனால தானே மோட்சமும் இருக்குங்கிறது ஒத்துண்டு இருக்கும், வேதம் சொல்றதுனால தானே மோட்சத்துக்கான உபாயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வேதம் தானே, மூல பிரமாணமா இருக்கிறது வேதம் தானே, அந்த வேதம் தான் இதையும் சொல்றது. அப்ப இதையும் ஒத்துண்டு தானே ஆகணும், இதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்றது ஒண்ணு மாத்திரம் ஒத்துவேன் ஒன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாதி கிணறு போகக்கூடாது, வேதம் சொல்றது எல்லாத்தையும் நம்பி ஆகணும். அதனால மோட்சத்துக்கு போறவா மாதிரி ஏற்கனவே மோட்சத்துல இருக்கிறவா அனாதியா மோட்சத்துல இருக்கிறவாங்கிறவரை பத்தி வேதமே சொல்ல முடியினால அவர்கள் தான் நித்திய சூரிகள். அவர்கள் பெருமானுக்கு எப்பவுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவ நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, இந்த முக்தர்களும் அந்த நித்தியர்களும் ஒன்னாயிடுறா மோட்சத்துல, எல்லாருக்கும் போகம் ஒன்னா இருக்கு, ஆனந்தமா இருக்கா. அதாவது இத்தனை வருஷ காலம் கழிச்சு எத்தனையோ கோடி கோடி ஜென்மம் எடுத்து புண்ணிய பாபத்தை அனுபவிச்சு கடைசியில பகவான் திருவடி ஆசிரியச்சு மோட்சத்துக்கு போறவன், இத்தனை கோடி கோடி வருஷம் முன்னாடி எத்தனை கோடி கோடி கல்பம் முன்னாடி பெருமாள் கிட்ட ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நித்திய சூரிகள் கழியோ அவளுக்கு சமமா அவ கோஷ்டியில் போய் உட்காந்துவான். அவ கோஷ்டியில் உட்காந்து அவ பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி இவன் அனுபவிப்பான், அவ சந்தோஷப்படுவான். வைகுந்தன் தமாரிய மாதிரி எமதிதம் புகுதுதாங்கிறாளாவா, அது வேற வேற சொல்ற, வாங்க வாங்க கூப்பிடறாளாம், முகம் மலர்ந்து கூட்டு தங்க இடத்துக்கு அழிச்சுன்னு போறான். வைகுந்தன் தமாரி யமன்கிறா, வைகுந்தனுடைய பக்தர்கள்லாம் எங்களுக்கு சுவாமிகள் ஆச்சேன்னு கைகூப்பி கூட்டுன்னு போறானா,
அதனால அவளும் சந்தோஷப்படுறா, இவனும் அவளோட முக்தர்களோ நித்தர்களோட கூட இவனும் சந்தோஷப்பட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால வேதம் இத்தனை விஷயத்த சொல்றது. அதனால நித்திய சூரிகள் அப்படின்னு சில பேர் இருக்கிறத முக்தர்கள் மாதிரி சம்சாரமே இல்லாமல், முக்தர்கள் இப்படி சம்சாரத்துக்கு போயிட்டு போனாலும் அப்படி இல்லாமல், சம்சாரமே இல்லாமல் நிச்சயமா அனாதிகாரமா இருக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்காது அப்படின்னு ஒரு தத்துவம் அத அந்த ஸ்தாபிச்சவர். அது கருத்து திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு மோட்சத்தை பத்தி வரப்போறது. மோட்சம்னா என்ன, அதாவது பிற மதங்கள்ல மோட்சம்னா என்னங்கிறத பத்தி வரப்போறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.